والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை பிரியாவிடை பெறக்கூடிய இறுதி சந்தர்ப்பத்திலே இப்பொழுது நாங்கள் அல்லாவை பற்றி, அல்லாவுடைய குர்ஆனை பற்றி சற்று நேரம் விளங்குவதற்கும் பேசுவதற்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அன்புக்குள்ளிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பல்வேறு மூஜிதத்துகளை அல்லாஹ் அருளியிருந்தான். அந்த மூஜிதத் அனைத்திலேயும் அல்லாவினால் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான ஒரு மூஜிதத்தான் இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முன்னோக்கி வந்த காபிர்களை, குரைஷி காபிர்களை கூட இஸ்லாத்துக்குள் கொண்டு சேர்ப்பதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனை பற்றி, இந்த குர்ஆனை பற்றிய சிந்தனை எமது சமூகத்தை விட்டும் இன்று தூரமாக இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த குர்ஆனுடைய மகிமையை, இந்த குர்ஆனின் மூலம் நாம் அடைய வேண்டிய பயன்பாட்டை, இந்த குர்ஆனின் மூலம் நாங்கள் மறுமையிலே அடையக்கூடிய வெற்றியை இன்று அதிகமானவர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எமது முஸ்லீம் சமூகத்திலே பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கதீரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாதா? இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அறியக்கூடாதா? இந்த குர்ஆன் என்ன பேசுகிறது என்று சிந்தித்து பார்க்கக்கூடாதா? அல்லாஹ் அல்லாத வேறிடத்திலிருந்து வந்திருந்தால் இதிலே பல்வேறு பிளவுகளை, பல்வேறு வித்தியாசங்களை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. சூரா முஹம்மதிலே வரக்கூடிய வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடாதா? குர்ஆனை பற்றி சிந்திக்கக்கூடாதா? குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை பெறக்கூடாதா? அல்லாஹ் சொல்லிவிட்டு, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களின் உள்ளங்கள் இவ்வாறு சிந்திப்பதை விட்டும் தடுக்கும் அளவுக்கு, இவ்வாறு விளங்குவதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தும் அளவுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுடைய தொடர்பு, இந்த குர்ஆனை விளங்கி இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாம் புரிவது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை நாங்கள் நோக்கினால், குர்ஆனோடு நாங்கள் உரையாடினால், அந்த குர்ஆனை எங்களுக்கு தேவையான எதற்கு வேண்டுமென்றாலும் பயன்படுத்தினால், அந்த குர்ஆனில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் விடையை கண்டுகொள்ளக்கூடிய முறையில் அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான். 1400 வருடங்களாக இந்த குர்ஆனை இன்று முஸ்லிம்களை விட மாற்று மதத்தவர்கள் கூட ஆராய்ந்து பார்க்கும் அளவுக்கு இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை பற்றி சிந்தித்து, அதனுடைய வார்த்தைகளின் அர்த்தங்களை புரிந்து இஸ்லாத்துக்குள்ளே வரக்கூடிய காட்சி அன்றாடம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்துக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, நபி அவர்களுக்கு எதிராக இவற்றையெல்லாம் மிக மோசம் என்று கருதியவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து
இந்த குர்ஆனை பற்றி சிந்தித்து விளங்கக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றால் உண்மையிலே இன்று உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனை நாங்கள் இன்று எம்மிலே அதிகமானவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், இதை ரமலானுடைய மாதத்திலே மாத்திரம் ஓதக்கூடிய ஒரு குர்ஆனாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய 11 மாதங்கள் இந்த குர்ஆனை மூடி வைத்து விடுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர்களை பார்த்தால் ரமலானுடைய ஆரம்ப நாட்களிலே மாத்திரம், அல்லது குறிப்பிட்ட சில நாட்களிலே மாத்திரம், அல்லது யாராவது மரணித்தால் மாத்திரம், இப்படி இந்த குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனோடு அன்றாடம் எங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆனோடு அன்றாடம் நாங்கள் எப்பொழுது நாங்கள் எப்பொழுதும் எம்முடைய பெற்றோரோடு, எம்முடைய மனைவியோடு, எம்முடைய குழந்தைகளோடு நாங்கள் அன்றாடம் கதைப்பதை போன்று, அன்றாடம் உறவாடுவதை போன்று இந்த குர்ஆனோடு உறவாடக்கூடிய ஒரு மூமினாக நான் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனோடு உருவாடுவதால் என்ன? எம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும், எம்முடைய பிரச்சனைகள் வந்துவிட்டால் நாங்கள் எம்முடைய உலக தேவைகளை உறவாடக்கூடிய ஒரு இடமாக எம்முடைய பெற்றோர்களை வைத்திருக்கின்றோம். எமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை எம்முடைய மனைவியிடத்திலே சொல்லி அதற்கு என்ன தீர்வு என்று நாங்கள் உறவாடிக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இதே போன்று எம்முடைய எல்லா தேவைகளையும் இந்த குர்ஆனின் மூலமாக உறவாடி அதிலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை எங்களுக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் என்னை படைத்திருக்கிறான், இதை பற்றி நான் சிந்திக்க வேண்டுமா? குர்ஆனிடத்தில் உறவாடக்கூடிய ஒரு மூமினாக நான் இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி என்னை பற்றி சொல்கிறான், என்னை படைக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனித உள்ளத்தை எப்படி அல்லாஹ்வின் பக்கம் திருத்தி அவன் ஒரு நல்லவனாக மாறி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பகுத்தறிவை பார்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த மனிதனுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கின்றான். அதுதான் குர்ஆனோடு உறவாடக்கூடிய முறையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, உங்களை நாங்கள் வீணாக படைத்தோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அவசியம் இல்லாமல், தேவையில்லாமல் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நீங்கள் மடிய வேண்டும் என்பதற்காக எந்த நோக்கமும் இல்லாமல் உங்களை படைக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்டுவிட்டு, அன்னக்கும் இலைனா லாத்துர்ஜவுன், நீங்கள் என்ன எங்களிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் நினைக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். மீண்டும் நீங்கள் எங்களிடத்திலே கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அதற்காக வேண்டித்தான் இவ்வாறு உலகத்திலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இல்லாமல், உங்களை படைத்த நோக்கத்தை புரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகவே எங்களுக்கு விடை சொல்லித் தருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலே நாங்கள் குர்ஆனை ஆராய்ந்து, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசித்து நாங்கள் விளங்குவோம் என்றால், ஒரு தாயிடத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய விடயத்தை நாங்கள் அந்த குர்ஆனின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு விடை காண வேண்டுமா? அந்த குர்ஆனோடு உறவாடுகின்ற பொழுது அதை நாங்கள் எங்களுடைய அந்த கஷ்டத்துக்கு தீர்வை அதிலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை வைத்திருக்கின்றான். அம்புள்ள சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது அலிஃப் லாம் மீம் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஹ்சிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். உலகத்திலே மனிதனுக்கு சோதனை வருகிறது, பிரச்சனை வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றான். இந்த நேரத்தில் அவன் குர்ஆனை பிரட்டி பார்க்கின்றான். இவைகளுக்கு என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? எதற்காக அடிக்கடி எனக்கு பிரச்சனைகள் வருகிறது? குர்ஆனை பிறட்டி பார்த்து விட்டால், அவனுக்கு அதிலே இருந்து உறவாடினால் அதன் உண்மையான நிலையை பற்றி அவன் புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஹ்சிபன் நாஸ், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா, அன் யகூலு ஆமன்னா அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால்
அவர்களுக்கு எந்த குழப்பங்களும் வராமல், எந்த ஒரு பிரச்சனைகள் வராமல் அவர்கள் விடப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த ஆயத்தோடு நாங்கள் விளங்கி பார்த்தால், இந்த ஆயத்தை புரிந்தால், உலகத்திலே எந்த குழப்பம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தாலும் எத்தனையோ சோதனைகள் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றனவே, இதற்கு என்ன விடுவு? நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கிறது என்ற உணர்வை நாம் பெறுவதற்கான வழியை அல்லாஹ் குர்ஆனில் இருந்து எங்களுக்கு கற்றுத்தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதர் அவருடைய மௌத்தை பற்றி சிந்திக்கின்றார், குர்ஆனை புரட்டி பார்க்கின்றார், குர்ஆனோடு உறவாடுகின்றார், குர்ஆனுடைய பொருளை எடுத்து வாசித்து பார்க்கிறார். எப்படி ஒரு மனிதனுக்கு மௌத்து வரப்போகிறது, எனக்கு வரக்கூடிய மரணம் எப்படி வரப்போகிறது, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், குர்ஆனை புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்ட நேரத்தில், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்படி இப்படி எல்லாம் இருந்தது, இப்படி தொழுதார்கள், இப்படி நோன்பிடித்தார்கள், இப்படி குர்ஆன் ஓதினார்கள் சொல்லவில்லை. ஒரே வார்த்தையிலே சொல்லிக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், நபி அவர்களுடைய வார்த்தை வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது சொல்லி காட்டினார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை வாசித்து பார்க்க வேண்டும். அந்த குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொண்டால் அன்றாடம் வாசிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய விளக்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நாங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹத்தா இதா ஜா அஹமுல் மௌத், அவர்களுக்கு மௌத்து வந்து விட்டால் ஒவ்வொரு மனிதன் நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் மரணம் வரக்கூடிய நேரத்தில், மலக்குள் மௌத்தை காணக்கூடிய நேரத்தில் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவன் எப்படி பயந்து கொள்வான், அவனுடைய வாழ்க்கையின் முடிவு இப்பொழுது நெருங்கிவிட்டது என்ற உணர்வு வந்ததற்கு பின்னால் அவன் என்ன தெரியுமா சொல்லப் போகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால ரப்பிர்ஜி ஊன், இறைவா எனக்கு கொஞ்சம் டைம் தருவாயாக, என்னை மீண்டும் உலகத்திலே வாழ வைப்பாயாக, இன்னும் கொஞ்சம் தவணை தருவாயாக, லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்ட வணக்கங்களை எல்லாம், சாலிஹான நல்ல அமல்களை எல்லாம் விட்டு விட்டிருந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்லமல்களை செய்யாமல் விட்டிருக்கின்றேன், அவைகளை எல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒரு அவகாசத்தை தருவாயாக என்று கேட்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பதிலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராஇஹிம் பர்தஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவ்வாறு சொல்வதில், அந்த வார்த்தையில் எந்த பயனும் கிடையாது. அது ஒரு வார்த்தை மாத்திரம்தான், அவனுக்கு எந்த தவணையும் கொடுக்கப்பட மாட்டாது. அவனுக்கு பின்னால், அந்த மரணத்துக்கு பின்னால், அதாவது மரணத்துக்கு முன்னால் அவனுக்கு என்ன இருந்து கொண்டிருக்கிறது, பர்தஹுன், அவனுக்கு ஒரு திரை இருந்து கொண்டிருக்கிறது, இலா யௌமி யுபஸூன், அவர்கள் எழுப்பப்படும் வரைக்குமே அவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் மூமினில் இதை படித்து பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே குர்ஆனோடு தொடர்பை வைத்துக் கொண்டால், குர்ஆனை நாங்கள் அன்றாடம் விளங்கக்கூடிய எங்களுடைய நூட்களில் ஒன்றாக, அல்லாஹ்வுடைய ஒரு வேத நூலாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இன்று பல இடங்களிலே வேலைகளுக்கு செல்கிறார்கள். வேலைகளுக்கு சென்று விட்டால் அந்த வேலை தளத்திலே எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறை, ஒரு அகதி, ஒரு எக்ரிமெண்ட் எழுதி கொடுப்பார்கள். உங்களுடைய வேலை இப்படித்தான் இருக்க வேண்டும், உங்களுக்கு இத்தனை அவர் வேலை, இப்படித்தான் சம்பளம், இப்படித்தான் விடுமுறை, எல்லாமே எழுதி கொடுத்து விடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறதே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு யாப்பாக, ஒரு எக்ரிமெண்ட்டாக இருந்து கொண்டிருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் அதை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை பற்றி மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும் அந்த வசனத்தை பற்றி சிந்தித்தால் உண்மையிலே என்னுடைய நிலைமை மறுமையிலே எப்படி இருக்கப் போகிறது என்பதை
நாம் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வகால ரசூல், யா ரப், இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமையிலே அல்லாவிடத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்ல போகிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு முறைப்பாட்டை சொல்ல போகிறார்கள், ஒரு முறைப்பாடை முன்வைக்கப் போகிறார்கள். யாரிடத்தில்? இந்த உலகத்தையே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாவிடத்திலே ஒரு முறைப்பாடு. என்ன முறைப்பாடு தெரியுமா? சொல்ல போகிறார்கள், இன்ன கௌமி, இறைவா, என்னுடைய கூட்டம் இருக்கின்றார்களே, என்னுடைய உம்மத்தினர்கள் இருக்கின்றார்களே, இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை வெறுப்பானதாக எடுத்துக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள், வெறுக்கக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள் என்று முறைப்பட போகிறார்கள். நாங்கள் வெறுத்தோமா? குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை சில நேரங்களிலே ஓரிரு பக்கமாவது ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்ல போகிறார்கள், இந்த கூட்டம் இருக்கின்றார்களே, இவர்கள் குர்ஆனை வெறுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் நான்கு விதமான கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நான்கு கூட்டங்களும் வெறுத்தவர்கள் தான். ஒன்று, குர்ஆனை யார் கற்றுக்கொள்ளவில்லையோ, குர்ஆனை ஓதுவதற்காக படிக்கவில்லையோ, அவர்களும் குர்ஆனை வெறுத்து விட்டார்கள். குர்ஆனை ஒருவர் படிக்கின்றார், ஓதுகிறார், ஓதுவதற்கு கற்றிருக்கின்றார், ஆனால் குர்ஆனை அவர் ஓதுவதில்லை, படித்து வைத்திருக்கின்றார், ஓதாமல் விட்டுவிட்டார். இவரும் இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே குர்ஆனை வெறுத்தவராக மறுமையில் எழுப்பப்படுவார். மூன்றாவது, குர்ஆனை படித்தார், குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனை ஆராய்ந்து பார்க்கவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியாது. அனுசிலமும் 17 முறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு கொஞ்சம் பொருள் சொல்லுங்கள் என்றால், எனக்கு தெரியாது, வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, 70 வருடம் வாழ்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னும் பொருள் தெரியாது. இருக்கின்றோமா இல்லையா? சூரத்துல் இஹ்லாஸுக்கு பொருள் கேட்டால் தெரியாது. ஆக சிறிய சூரா இன்னா கௌசர், சூரத்துல் கௌசர், அதுக்கு கொஞ்சம் பொருள் சொல்லுங்க, தெரியாது. அன்றாடம் பத்திரிகை வாசிக்கின்றார், அன்றாடம் நியூஸ் பேப்பர் வாசிக்கின்றார், குர்ஆனை வாசிப்பதற்கு இவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அறிஞர்கள் இந்த வார்த்தைக்கு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய நேரத்தில், குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், அதாவது குர்ஆனை விளங்காவிட்டால், குர்ஆனை படித்திருக்கின்றார், குர்ஆனை ஓதுகிறார், ஆனால் குர்ஆனை விளங்கவில்லை, அவர் அதனை வாசித்து விளங்கவில்லை, அதற்கான முயற்சியை செய்யவில்லை, அவரும் குர்ஆனை வெறுத்தவராகத்தான் இருப்பார். அதிகமானவர்களுடைய நிலைமை இப்படித்தான், ஓதுகின்றோம் ஆனால் வாசிப்பது கிடையாது. வாழ்க்கையிலே ஒரு முறையாவது முழு குர்ஆனை வாசித்தவர்கள் எத்தனை பேர்கள்? சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர். நான்காவது யார் தெரியுமா? ஒருவர் குர்ஆனை படித்து, அதை ஓதி, அதை ஆராய்ந்து, அவருடைய வாழ்க்கையில் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால், அவரும் மறுமையில் குர்ஆனை வெறுத்தவர் என்ற கருத்தை அறிஞர்கள் இந்த வார்த்தைக்கு தஃசீருடைய விளக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனோடு உறவாடக்கூடிய, குர்ஆனை அன்றாடம் பேணக்கூடிய, குர்ஆனை வாசித்து விளங்கக்கூடிய எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆசானாக அந்த குர்ஆனை, ஒரு இமாமாக அந்த குர்ஆனை நாங்கள் வைப்பது ஒவ்வொருவர் மீதும் பொறுப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் மறுமையினால் எப்படி வரப்போகிறது, சூருதப்பட்டுவிட்டால் எப்படி எம்முடைய நிலைமை ஏற்படும் என்பதை அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான். அவன் குர்ஆனோடு உறவாடலாம், குர்ஆனத்திலே போய் கேட்கலாம், அந்த குர்ஆன் உங்களுக்கு பதில் சொல்லுகின்றது. எப்படி மறுமையினால் ஏற்பட்டு விட்டால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்ஸாப பைனஹும் யௌமஇதின் வலா யதஸாலூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த நேரத்தில், அதாவது சூர் ஊதப்பட்டு விட்டால், ஃபலா அன்ஸாப பைனஹும், உங்களுக்கு மத்தியிலே எந்த உறவு முறையும் பார்க்கப்பட மாட்டாது. வாப்பாவா, அல்லது சகோதரனா, அல்லது தந்தை தாயா, அல்லது எந்த உறவுகளும் அங்கே கணக்கெடுக்கப்பட மாட்டாது. பைனின் வலாயத்தசா அலூன், அங்கே எந்த ஒரு விசாரிப்பினைகள் நடந்து கொள்ள இருக்க மாட்டாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபமன் சக்குலத்து மவாதீனுஹு ஃபவுலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். சூரதப்பட்டுவிட்டு அடுத்த வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டால் யாருடைய அமல்கள் கனமானதாக,
பாரமானதாக இருக்குமோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். அதிகமான நன்மைகளை திரட்டி இருக்கின்றோம். குர்ஆன் எங்களுக்கு படித்து தருகிறது, வாசித்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு நன்மைகளை ஆதரவோடு செய்ய வேண்டும், எங்களுடைய உணர்விலே அதிகமான நன்மைகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால், குர்ஆனோடு அன்றாடம் உறவாடக்கூடிய மனிதனாக இருந்தால் அதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஓமன் ஹஃபத் மவாதீனுஹு ஃபௌலாஇகல்லதீன ஹஸரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் அவர்களுடைய நன்மைகளை குறைத்து கொண்டார்களோ அவர்களுடைய நன்மைகள் குறைவாகவும் பாவங்கள் அதிகமாகியும் இருக்குமோ அவர்கள் நஷ்டமடையக்கூடியவர்கள், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனோடு தொடர்பு இருந்தால், குர்ஆனை அன்றாடம் வாசிக்கக்கூடிய வாலிபர்களாக அல்லது சிறிய வயதிலே இருந்தே நாங்கள் அந்த பயிற்சியை கொடுப்போம் என்றால், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் என்ன செய்கின்றோம், சிறியவர்களுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முறையை மாத்திரம்தான் கற்றுக் கொடுக்கின்றோம். அன்றாடம் நாங்கள் குர்ஆனை வாசிக்கக்கூடிய, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தையாக, ஒரு வாலிபனாக, ஒரு பெற்றோராக நாங்கள் இருப்போம் என்றால் அந்த குர்ஆன் எங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று குர்ஆன் அல்லாத எத்தனையோ புத்தகங்களை எடுத்து வாசிக்கின்றார்கள், பக்குவத்தோடு வாசிக்கின்றார்கள். ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள் தவறான முறையிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய நூல்களை கூட எடுத்து இவைகளெல்லாம் அன்றாடம் வாசிப்பது சுன்னா நினைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த குர்ஆனை வாசிப்பவர்கள் மிகவும் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் எங்களுக்கு விளங்க முடியாது, அதனுடைய பொருளை மாத்திரம் பார்த்து விளங்க முடியாது. சில வார்த்தைகள் இருக்கும், அதை அறிஞர்களிடத்திலே போய் கேட்டுத்தான் தெளிவு பெற வேண்டும். சில வார்த்தைகள் இருக்கும், அதனுடைய விளக்கம் ஹதீஸ்களிலே தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் ஏராளமான வார்த்தைகள் அப்படி கிடையாது. சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மரணத்தை பற்றி, முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி, எத்தனையோ சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணங்களை பற்றி அல் குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதை நாங்கள் உறவாடி பார்த்தால் தான் அதை புரிந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை, இந்த உலகத்தை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவனுடைய பிரதானமான, அவனுடைய சக்தியை பற்றி, அவனுடைய குதிரத்தை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லாயாத்துல் லூலில் அல்பாப். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன, பூமிகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதிலேயும், அதே போன்று இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும், லாயாத்துல் லூலில் அல்பாப், புத்தியுள்ளவர்களுக்கு அதிலே அத்தாச்சி இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வானத்தை பார்க்கின்றோம், எத்தனையோ வானங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். பூமியை பார்க்கின்றோம், எப்படி அல்லாஹ் விரித்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறது, இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தாச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வகூதன் وَعَلَى جُنُوبِهِمْ وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. இதை யார் தெரியுமா புரிவார்கள்? உலுல் அல்பாப் என்று சொல்லக்கூடிய புத்தியுள்ளவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் யார் தெரியுமா? அந்த சிந்தனையுள்ளவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வை எப்பொழுதுமே சிந்திப்பார்கள். நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய அந்த சிறந்த பகுத்தறிவு உள்ளவர்கள், சிந்தனையுள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சிந்திப்பார்கள், வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்ல், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த வானம் பூமியை பற்றி அவர்களுடைய சிந்தனை இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனோடு உறவாடினால் தான் இதை புரியலாம், குர்ஆனை எடுத்து வாசித்தால் தான் இதை புரியலாம். அல்லாஹ் இந்த அளவுக்கு அழகான முறையில் இந்த அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில படைப்பிடங்களை பற்றி மனிதன் சிந்தித்து பார்த்தால் அவனுக்கு புரியக்கூடிய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல ஆயத்துகளில் அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆயத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா இன்னக மன் துதுக்லின் நார் ஃபக்கத் அஹ்தைதா. அந்த உண்மையான விசுவாசிகள், உண்மையான சிந்தனையாளர்கள், உண்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள்
அவர்கள் இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார் ஃபகத் அஹ்தைதா, நீ யாரையெல்லாம் நரகத்திலே நுழைவிப்பாயோ, நரகத்துக்குரியவர்களா நீங்கள் நீ ஆக்கி விடுவாயோ, அவர்கள் யார் தெரியுமா, அவர்களை நீ இழிவாக்கி விட்டாய், கேவலப்படுத்தி விட்டாய், அவனுக்கு நஷ்டத்தை வழங்கி விட்டாய் என்று சொல்லுவார்கள். வமால் இருந்தால் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சூரா ஆலு இம்ரான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஆயத்தின் தொடரிலே பல விடயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி எப்படி எல்லாம் இவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா இன்னா சமீனா முனாதியன், இப்படி ஒரு வார்த்தை, ரப்பனா வஆத்தினா வஆத்தினா ரசூல், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த தொடரான நீளமான வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவ்வாறெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விடை அளிக்கின்றான். எப்படி தெரியுமா, அன்னி லா உலியு அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரின் ஓ உன்ஸா அலுக்கும் மின் பால், உங்களிடையே இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கத்தையும் எந்த ஒரு நல்ல கர்மத்தையும் நான் வீணாக்கி விடுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, வணக்கங்களை புரிகின்றோம், அந்த வணக்கங்கள் வீணாக்கப்பட்டு விட்டால், அந்த வணக்கங்களுக்குரிய நன்மை கிடைக்காவிட்டால், மறுமையில் நாங்கள் கை சேதப்பட்டவர்களாக கவலை அடைந்தவர்களாக யாராலும் உதவி செய்யப்பட முடியாத ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விடை அளிக்கின்றான். உண்மையாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து, இவைகளை எல்லாம் வீணாக நீ படைக்கவில்லை, ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றாய், உன்னை கட்டுப்பட்டு வாழ்வதற்காக படைத்திருக்கின்றாய் என்று யார் உணர்ந்து உலகத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி அழகான ஒரு நன்மாராயத்தை சொல்கிறான். அவர்களுடைய எந்த வணக்கத்தையும் நான் வீணாக்கி விட மாட்டேன், அதற்குரிய கூலியை ஒழுங்காக கொடுப்பேன் என்பதை சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஃபல்லதீன ஹாஜரூ மின் பாத் ஹாஜரு வ உஹ்ருஜு மின் தியாரிஹிம் வ ஊது ஃபீ ஸபீலி வ காதலு வ குதிலு ல உகஃபிரன் அன்ஹும் ஸய்யாத்திஹிம் வ ல உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹார் ஸவாபம் மின் இந்தில்லாஹ் வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலு இம்ரானுடைய தொடர்ந்தான வசல்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர்கள், தன்னுடைய வீட்டை விட்டும் தன்னுடைய வீடு வாசல்களை விட்டும் விரட்டி அடைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே பல்விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொலை செய்யப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியான சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கத்திலே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இடம் அளிக்கின்றான், அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான், வல உத்கிலன்னஹும் அவர்களை அப்படியான சுவர்க்கத்திலே நான் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எதற்காக அல்லாஹ் கொடுக்கின்றான் தெரியுமா, சவாபம் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து ஒரு நட்கூலியாக அல்லாஹு தஆலா உலகத்திலே கஷ்டப்பட்டவர்களுக்காக, உலகத்திலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டு இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்களுக்காக அல்லாஹு தஆலா இப்படியான கூலிகளை எல்லாம் வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் இப்படியாக எங்களோடு எங்களை பார்த்து நாங்கள் எப்பொழுதெல்லாம் அதை வாசிக்கின்றோமோ அதனோடு எங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்வோமோ, அதை நாங்கள் எங்களோடு உரையாடக்கூடிய ஒரு ஆசானாக வைத்துக் கொள்வோமோ, அப்பொழுதெல்லாம் இப்படியான உண்மையான செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சந்தோஷமான செய்திகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஆலு இம்ரான் சூராவிலே இன்னும் பல விடயங்களை சொல்லி காட்டுகிறான், காஃபிர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எப்படி எப்படியெல்லாம் வீடு வாசல்களை கட்டிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கின்றார்களே என்று சில மூமின்கள் சந்தேகப்படுவார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே சில சந்தேகங்கள் ஏற்படும், நான் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கின்றேன், ஐந்து நேரம் தொழுகிறேன், ரமலான் மாதம் நோம்பு பிடிக்கின்றேன், அல்லாவை கட்டுப்பட்டு நடக்கின்றேன், ஹராமான விடயங்களை தவிர்த்து கொள்கிறேன், ஆனால் என்னை விட காபிர்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்களே, பெரும் பெரும் வீடு வாசல்களோடு பெரும் பெரும் வாகனங்களோடு ஓடி ஓடி வாழ்கின்றார்களே, அல்லாஹு தஆலா அப்படியான எண்ணம் கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரூ ஃபில் பிலாத், ஊர்களிலே சுற்று திரிந்து கொண்டிருக்கின்றார்களே இவர்களை பார்த்து, இந்த காபிர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான். மூமிங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றான். குர்ஆனோடு உறவாடினால் அதை புரிந்து கொள்ளலாம். மூமிங்களே, காபிர்கள் இப்படியெல்லாம் நடக்கிறார்களே என்று பார்த்து நீங்கள் ஏமாந்து சென்று விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், மதா உன் கலீல், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுகண்டி இருக்கிறதே, இந்த இன்பமான வாழ்க்கை இருக்கிறதே, இது அற்பமானது கொஞ்சமானது என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
சும்மா மாவாகும் ஜஹன்னம் வபிஸல் மிஹாத். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னால் அவர்களுக்கு எது தெரியுமா இருக்கிறது? இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததற்கு பின்னால் அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஜஹன்னம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வபிஸல் மிஹாத், ஒதுங்கக்கூடிய தங்கக்கூடிய இடத்தில் மிக மோசமான இடம் தாழ்ந்த நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூமிங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது கட்டுப்பாடானதாக ஒரு சிறையை போன்று இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் காபிர்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை திறந்து பார்த்தால்தான், குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்கி பார்த்தால்தான், குர்ஆனுடைய பொருள்களை வாசித்து பார்த்தால்தான் நாங்கள் இவைகளை புரிந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்றுதான் பார்க்கின்றோம், உண்மையாக மறுமை நாள் நிகழ்ந்துவிட்டால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஒவ்வொரு மனிதனும் எப்படியான நிலைமையில் இருப்பார்கள் என்பதை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அல்லாஹ் அதை பற்றி சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், நீங்கள் அல்லாவை அஞ்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாவை பயந்தவர்களாக அல்லாவை அஞ்சக்கூடிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான். இன்ன ஜல்ஜலத ஸாஅத்து ஷைஉன் அலீம், அந்த மறுமையினால் ஏற்பட்டு விட்டால் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு, அந்த திடுக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷைஉன் அலீம், அது பயங்கரமான ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது, விடயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்ஆத்தின் அம்மா அர்தாத், அல்லாஹ் சொல்கின்றான், பாலூட்டக்கூடிய அந்த பெற்றோர்கள் தாய்மார்கள் அவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய பாலூட்டும் அந்த பாலூட்டப்படக்கூடிய அந்த குழந்தையை மறந்து விடக்கூடிய நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த திடுக்கத்தின் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை வெளியேற்றி விடக்கூடிய நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி தெரியுமா? போதை பிடித்தவர்களை போன்று, மயக்கம் ஏற்பட்டவர்களை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமாஹும் பிசுகாரா, அவர்கள் மயங்கக்கூடிய முறையில் அல்லது போதை ஏற்படுத்தக்கூடிய எதையும் அவர்கள் பாவித்தவர்கள் அல்ல. அந்த திடுக்கத்தின் காரணமாக, அந்த மறுமை நாளுடைய அந்த திடுக்கம் அதிர்வின் காரணமாக அவர்கள் அந்த நிலைமைக்கு மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கின்றான். வலாக்கின் அதாப் அல்லாஹு ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறதே, இது கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை எல்லாம் நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனோடு எங்களுடைய உறவாடல் இருக்க வேண்டும். அன்றாடம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆனை முழுமையாக வாசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில மாதங்களில் வாசித்து முடிக்கலாம். சில மாதங்களில் ஒரு நாளைக்கு 5, 6 பக்கங்கள், 10 பக்கங்கள் எடுத்து வாசிப்போம் என்றால் அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு வீட்டிலையும் வாசிக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் சின்ன விலைகளுக்கு இன்று விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் எம்முடைய வீடுகளிலே அதை எடுத்து வாசித்து அதனோடு உறவாடக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த குர்ஆன் எங்களுக்கு பல்வேறு விடயங்களை, பல்வேறு வெளிச்சங்களை, எம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல்வேறு சகோதரர்கள் இந்த குர்ஆனை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மொழிபெயர்ப்புகளை கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? அந்த குர்ஆனை வாசித்து விளங்க வேண்டும் என்பதற்காக. அவர்களுடைய உள்ளத்திலே அதை பற்றி ஒரு மகிமை இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பரம்பரை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது பெற்றோர்கள் மூதாதையர்கள் முஸ்லிம்கள் என்று நாங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆனோடுள்ள தொடர்பு மிகவும் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றால் உண்மையிலே மிகையாகாது சகோதரர்களே. எனவே நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை ஒழுங்காக வாசிப்போம் என்றால், இந்த குர்ஆனை நாங்கள் சரியாக படிப்போம் என்றால், அதனோடு சரியாக உறவாடுவோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குர்ஆனோடு தொடர்பு இருப்போம் இருக்கும் என்றால், அதனை நாங்கள் அன்றாடம் வாசித்து 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 விளங்குவோம் என்றால் அது நேரான வழியின் பக்கம்தான் உங்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தவறான வழிக்கோ, மோசமான வழிக்கோ, பாவமான வழிக்கோ உங்களுக்கு வழிகாட்டாது, அது நேரான வழிக்குத்தான் உங்களுக்கு வழிகாட்டும் என்பதை அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாதி அன்னலஹும் அஜ்ரன் கபீரா. அந்த குர்ஆன் இருக்கிறதே, அது நன்மாராயன் கூறுகிறது, உண்மையான விசுவாசிகளுக்கு
உண்மையாக அல்லாவை நம்பி நடக்கக்கூடிய உண்மையானவன் நல்லடியார்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் என்ன சொல்லி காட்டுகிறது? அன்னலஹும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே குர்ஆனோடு உறவாடக்கூடிய முறையில் குர்ஆனை அன்றாடம் விளங்கி வாசித்து நாங்கள் இருப்போம் என்றால், இப்படியான வார்த்தைகளை நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு அந்த குர்ஆனை மூலமாக நேரான வழியை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலீமா. அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராலே இந்த தொடரான ரெண்டு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பில் ஆஹிரா, மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல், அதனை நம்பிக்கை கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், அலீமா, அவர்களுக்கு நாங்கள் கடுமையான வேதனையை, நொம்பலமான வேதனையை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்துக்கு, நபி அவர்களுக்கு இந்த குர்ஆனை மிகவும் பிரகாசமானதாக, ஒளி வீசக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய உறவாடல் அன்றாடம் இருக்க வேண்டும். நாங்கள் விளங்க வேண்டும். விளங்காத வசனங்களை, விளங்க முடியாத இடங்களை நாங்கள் தெரிந்தவர்களிடத்திலே, ஆளுங்களிடத்திலே போய் கேட்டு அதற்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் அப்படி இல்லாமல் சைத்தானின் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒரு மோமின், நான் இஸ்லாத்தில் பூர்ணமாக இருக்கிறேன் என்று ஒரு உணர்வை அந்த சைத்தான் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இதன் காரணமாக நாங்கள் அந்த குர்ஆனை விளங்காமல், குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல் நாங்கள் விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பா அந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மூமினை பற்றி, ஒரு மூமின் அவனுடைய குணங்கள் எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டுமா? அதை குர்ஆனிடத்திலே கேட்டால் எங்களுக்கு அது பதில் தருகிறது. குர்ஆனோடு உறவாடினால் ஒரு மூமினின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சூரத்துல் மூமினுள்ள அல்லாஹ் தொடரான வசனங்களில் அதை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உண்மையான விசுவாசிகள், அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய மூமின்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்த மூமினுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், உண்மையான விசுவாசிகள் என்றால் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷுன், தொழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மூமினாக இருந்தால் அவனுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவன் தொழக்கூடிய மனிதனாக இருப்பான் என்று சொல்லி காட்டுகிறான். சிந்தித்து பாருங்கள், முதலாவது பண்பு தொழுகையில் உள்ளச்சம் இருக்க வேண்டும். இருக்கிறதா? உண்மையான மூமின்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சிலே கையை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் தொழுவதற்காக வேண்டி தக்பீர் கட்டுவிட்டால் எம்முடைய உள்ளத்திலே உள்ளச்சம் வருகிறதா? அந்த நிலையில் தான் நான் தொழுகிறேனா? குர்ஆனை படித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் அனில் லகவி முரிதூன், இரண்டாவது பண்பு எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான மூமினாக இருந்தால் அவனுடைய பண்பு வீணான விடயங்கள், அவசியமற்ற விடயங்கள், விளையாட்டுக்கள், மார்க்கத்திலே முரணான விடயங்கள், ஹராமான விடயங்கள், இப்படி மனிதனை ஏமாற்றக்கூடிய இவைகளாக இருந்தாலும் அவைகளை புறக்கணிக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அவைகளிலே பங்கு கொள்ளாத மனிதனாக இருக்க வேண்டும். அவைகளுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லாதவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் உண்மையான மூமினுடைய பண்பு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் கணக்கை பார்த்து ஜகாத்து கொடுக்க வேண்டிய அந்த நிசாப் இருந்துவிட்டால், அதற்குரிய தவணை ஏற்பட்டு விட்டால், அதனுடைய நிபந்தனைகளை பேணி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹதீஸ்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மனிதனாக அந்த உண்மையான மூமினாக இருந்தால் இருப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய அபத்தை, பாவமான விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று சொல்கின்றான். அபங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தவறான விடயங்கள், மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட விடயங்களுக்கு தங்களுடைய அபத்தை பயன்படுத்தி
தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ள மாட்டார்கள். இவைகள் தான் உண்மையான மூமின்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிந்தித்து பாருங்கள், இன்று மனிதனை நாசமாக்கக்கூடிய, மனிதனுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய, ஆபாசங்களை தூண்டக்கூடிய எத்தனையோ கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு எமது சமுதாயத்திலே தாராளமாக அவைகள் பரவ விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். குர்ஆனோடு உறவாடினால், உண்மையான மூமினாக இருந்தால் இப்படியான காட்சியை நாம் பார்க்கக்கூடாது, இப்படியான விடயங்களை கேட்கக்கூடாது, இப்படியான வார்த்தைகளை வாசிக்கக்கூடாது என்ற உணர்வை அந்த குர்ஆனோடு உறவாடக்கூடிய மனிதனுக்கு அந்த குர்ஆன் சொல்லிக் கொடுக்கும். சகோதரர்களே, குர்ஆனோடு தொடர்பு இருந்தால் நீ உண்மையான மூமினா. உண்மையான மூமினுக்கு அல்லாஹு தஆலா கடைசியாக என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். உண்மையான மூமினாக வாழ்வோம் என்றால் அல்லாஹு தஆலா எதனை எங்களுக்கு கிஃப்டாக, அல்லாஹ்வுடைய நட்கூலியாக, நட்கொடையாக அல்லாஹ் எதை தருகிறான் என்பதை அல்லாஹ் கடைசியில், இந்த வார்த்தைகளின் கடைசியில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவமான விடயங்களை விட்டும் தமது இச்சைகளை அவன் அடக்கி கொண்டு அபத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அவன் உண்மையான மூமினுடைய அந்த நிபந்தனைக்கு உட்படுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் ஓமா மலக்கத் அய்மானுஹும் ஃபைன்னுஹும் கைரு மலூமீன். மனைவிமார்கள் மூலமாக, அதே போன்று ரசூலுல்லாவுடைய காலங்களில் இருந்த அடிமை பெண்கள், இவர்கள் மூலமாக அனுமதிக்கப்பட்ட முறையில், ஹலாலாக்கப்பட்ட முறையில் அவர்கள் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதன் மூலமாக குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஃபமன் யுத்தகா வரா அதாலிக்க ஃபவுலாய்க ஹுமுல் ஆதூன், யாரெல்லாம் இதற்கு அப்பால் இவ்வாறு இல்லாமல் அல்லாவினால் அனுமதிக்கப்பட்ட முறைக்கு மாற்றமான முறையில் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வார்களோ, தவறான முறைகளில் தங்களுடைய அபத்தை பாவிப்பார்களோ, இவர்கள் எல்லாம் எல்லை மீறியவர்கள், வரம்பு மீறியவர்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் மூமினுடைய பண்பாக சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் லியமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் யார் என்றால், அந்த உண்மையான விசுவாசிகள் தங்களிடத்திலே வழங்கப்படக்கூடிய அமானிதங்களை, உடன்படிக்கைகளுக்கு மோசடி செய்யாமல் அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், கடைசி பண்பாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் எப்பொழுதுமே தொழுகையை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். முதல் வசனத்திலே தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆரம்ப வசனத்தில் தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன். அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்களாக, அன்றாடம் அவர்கள் தொழுகையிலே எந்தொரு தவறையும் நிறைவேற்றாமல் ஒழுங்காக உரிய நேரத்திலே தொழக்கூடிய உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் இப்படியான பண்புகளை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எதை தெரியுமா கொடுக்கின்றான், அல்லாஹ் எவ்வாறு அழகான வார்த்தையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலாய்கஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் அனந்தரக்காரர்கள். அனந்தரக்காரர்கள் யாருக்கு? பெற்றோருக்கா, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களுக்கா, அல்லது வாகனங்களுக்கா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் அனந்தக்காரர்கள். எதற்கு அனந்தக்காரர்கள் தெரியுமா? அல்லதீன யரிசூன் அல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கங்களிலே, மிக உயர் ரகமான சுவர்க்கம் என்று சொல்லா வர்ணித்தார்களே, அந்த சுவர்க்கத்தின் அனந்தக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்திலே குறிப்பிட்ட ஒரு சுவர்க்கத்தை வேண்டுவதாக இருந்தால் அந்த ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதுதான் எல்லா சுவர்க்கத்திலேயும் மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய சுவர்க்கம் என்று சொல்லா சொல்லி காட்டினார்கள். உண்மையான விசுவாசியாக, உண்மையான ஈமான் கொண்டவனாக, ரசூலுல்லாவுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு உண்மை மூமினாக வாழ்வோம் என்றால் அல்லாஹு தஆலா இலகுவான முறையில் அந்த சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர் என்ற பட்டியலில் எங்களை சேர்த்து விடுகின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உலாய்க யர்சூனல் ஃபிர்தௌஸ் அல்லதீன யர்சூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் தான் சுவர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள். சுவர்க்கத்தை ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள், எப்பொழுதுமே அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற அந்த உன்னதமான அந்த நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய இந்த எங்களுடைய கட்டுப்பாடுகளை, அல்லாஹ் எங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நாங்கள் மீறாமல், ஒரு மூமினுடைய பண்பாக அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றானோ
அந்த பண்புகளை எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் வாக்கு மாறாதவன், அல்லாஹ்வுடைய தூதர் வாக்கு மாறாதவர்கள், அந்த சுவர்க்கத்தை தருவான் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த ஃபிர்தோஸிலே எங்களை குடியிருத்தாட்டுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல வசனங்களில் ஒவ்வொரு மனிதனும் இந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தால், இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய மனிதனாக இருந்தால், இந்த குர்ஆனோடு உறவாடி தன்னுடைய தேவைகளுக்குரிய விடைகளை பெறுவான் என்றால் நிச்சயமாக பல்வேறு இன்பமான செய்திகளை எல்லாம் அந்த குர்ஆன் எங்களுக்கு தருகிறது. எத்தனையோ நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவங்களை பற்றி, அவர்கள் சோதிக்கப்பட்ட வரலாறுகளை பற்றி அல் குர்ஆனோடு உறவாடி பார்த்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக என்னென்ன செய்தார்கள் அல் குர்ஆனை புரட்டி பாருங்கள், அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன் எப்படி அவர்களுக்கு இடையிலே நடந்த உரையாடல்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தம்முடைய சமூகத்துக்கு மார்க்கத்துடைய விடயங்களை, இஸ்லாத்தை பற்றி ஈமானை பற்றி முன்வைத்த நேரத்தில் அவர்கள் கண்டுகொண்ட எத்தனையோ கஷ்டங்கள் அல்லாஹ் குர்ஆனின் தொடரிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எம்முடைய பண்பு குர்ஆனோடு உறவாடக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லீமாக, ஒரு மூமினாக நாம் வாழுவோம் என்றால் நாங்கள் இன்றிலிருந்தாவது அந்த குர்ஆனின் மொழிபெயர்ப்பை நாங்கள் எடுத்து வாசிப்போம். குர்ஆனை ஓதுவதும் அந்த குர்ஆனோடு நாங்கள் உறவாடக்கூடிய ஒரு முறைதான். ஆனால் அதனோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளை விளங்க வேண்டும். அதற்கு பின்னால் சூரத்துல் பக்ராவிலிருந்து ஆரம்பித்து அன்றாடம் குறைந்தது ஒரு 5 பக்கம் வாசியுங்கள். 5 நிமிடங்கள் தான் செலவாகப் போகிறது. ஒரு அடையாளத்தை வைத்து அன்றாடம் வாசித்து வருவோம் என்றால் முழு குர்ஆனையும் வாசித்த அந்த முழு குர்ஆனிலையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சில மாதங்களிலே கிடைத்துவிடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இப்புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆனோடு உறவாடக்கூடிய ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு இந்த குர்ஆனை நாங்கள் அன்றாடம் வாசித்து விளங்கி அந்த குர்ஆனின் வழிபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்வதற்கு வல்லல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.